வணக்கம் சினிமா ரசிகர்களே. தமிழ் சினிமாவில் ஜூலை மாதம் இரண்டாவது வாரம் என்னென்ன புது திரைப்படங்கள் தியேட்டரில் மற்றும் ஓடிடியில் வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஜூலை 7ஆம் தேதி தோர் லவ் அண்ட் தண்டர்னு ஒரு இங்கிலீஷ் படம் வரப்போகுது. இது இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு இந்த 5 மொழியிலையும் வரப்போகுது. அடுத்தது பிருத்திவிராஜ் நடித்த கடுவாங்கிற ஒரு படம் வரப்போகுது. ஜூலை 7 இந்த 2 படமும் வரப்போகுது தான் சொல்லியிருக்காங்க. ஜூலை 8ஆம் தேதி 3 படம் வரப்போகுது. அது என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு சோனியா அகர்வால் நடித்த கிராண்ட்மேன்கிற ஒரு படம் வரப்போகுது. யாஷிகா ஆனந்த், அசோக் குமார் நடித்த பெஸ்டிங்கிற ஒரு திரைப்படம் வரப்போகுது ஜூலை 8ஆம் தேதி. இது ஒரு திகில் திரைப்படம். அடுத்தது யோகி பாபு கருணாகரன் நடித்த பன்னிக்குட்டின்னு ஒரு படம் ஜூலை 8ஆம் தேதி வரப்போகுது. மொத்தம் இந்த 5 படம் தான் இந்த வாரத்தில் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஓடிடியில் என்ன படம் வருதுன்னு பார்க்கலாம். ஓடிடியில் சொல்லிக்கிற மாதிரி இந்த வாரம் எந்த படமும் வர மாதிரி தெரியல. ஜூன் 3 தியேட்டரில் விக்ரம் படம் வந்தது. அது நல்லா ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 400 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. அந்த படத்தை ஜூலை 8ஆம் தேதி டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி அடடே சுந்தரா படம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அது தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3லேயும் வந்த படம். ஜூலை 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறதா ஒரு 7 படத்தை பேப்பரில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சின்ன திரைப்படம் தான், பார்க்கலாம். இதில் என்னென்ன திரைப்படம் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது 7 படமும் என்னென்ன படம்னு பார்க்கலாம். ஃபாரின் சரக்கு, ஜனநாயகம், வாட்ச், துள்ளுவதோ இளமை, கிச்சி கிச்சி, ஒற்று, நாதின தின்னா இந்த 7 படமும் வரதா பேப்பரில் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 7 படமும் வருதா. அந்த 5 படமும் சேர்ந்து 13 படமாக வருதான்னு பார்க்கலாம்.